தென்மேற்கு அரபிக்கடலில் காற்று சுழற்சி ஒன்று மையம் கொண்டுள்ளது. இதனால் ஏற்படும் வெப்பச்சலனத்தால் மே 11 பிற்பகல் முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, வால்பாறை, தேனி, ராஜபாளையம், தென்காசி, நாகர்கோவில், நெல்லை ஆகிய பகுதிகளில் மழை தொடங்கும். படிப்படியாக மாலை 4 அளவில் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் திருச்சி ஆகிய மத்திய மாவட்டங்களிலும் மழை பொழியும். இன்று இரவு கேரள மாநிலத்தின் கொச்சி, கோழிக்கோடு, திருச்சூர் ஆகிய கடலோர பகுதிகளில் கனமழை பொழியும் என செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழை பொழிவு இருக்கும். இது படிப்படியாக சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பரவலாக மழை பதிவாகும். மே 12 தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, தேனி, கோவை ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழியும். அன்று இரவு நீலகிரி மாவட்டத்தில் பலத்த மழை பொழியும் என செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. அரபிக்கடலில் இருந்து காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி வீசுவதால் உள் மாவட்டங்களிலும் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் 13 மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி கேரள மாநில கடலோர பகுதியை கடந்து செல்லும். அந்த சமயங்களில் கேரள மாநில கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பொழியும். இதன் தாக்கமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழை பதிவாகும். வருகின்ற மே 20 வரை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே நல்ல மழை பொழிவு பதிவாகும்.